என்ன தர வரீங்க? பால் கறக்கப்பதான் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும். இப்ப இந்த மாட்டுக்கு பால் கறக்க போறோம். இப்ப கண்ணு குட்டி பாலை குடிச்சிட்டு இருக்கு. எதுக்காக தான் எண்ணெய் தர வரீங்க? பால் கறக்கப்பதான் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும். பால் கறக்க நல்லா இருக்குமா? இது வந்து எங்க அத்தை வீட்டு மாடி. எங்க அத்தை தான் பால் கறந்துட்டு இருக்காங்க. இப்போ பால் அப்பதான் எண்ணெய் தரவுனா தான் நல்லா கறக்க முடியும். எண்ணெய் தரவு கறக்கிறது ஏன் மறுபடியும் கண்ணுட்டி அவுத்துற சிறப்பு கறந்தா திரும்ப பால் கறக்கும். இன்னொரு சிறப்பு விட்டா திரும்ப கறந்தா நல்லா அரை லிட்டர் ஒரு லிட்டர் கறக்கும். அதனால திரும்ப கறக்கும். அப்ப பாலை கறந்துட்டு கண்ணூட்டி விட்டுட்டு கறந்தா பால் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காவா? ஏன் அப்படின்னா அந்த கண்ணு அந்த மாடு வந்து அந்த பாலை வந்து அடக்கி வச்சுக்கும் போல. கண்ணூட்டியை விட்டு விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கறந்தாக்க நம்மளுக்கு பால் கொடுக்கும் போல. அதனால போல அவ்வளோதான். மாடை கண்ணூட்டி எடுத்துகிட்டு போய் கட்டுறாங்க. கட்டிட்டு இன்னொரு ரவுண்டு வந்து பால் கறக்க வராங்க. போவே மாட்டேங்குது. இப்போ இன்னொரு கண்ணூட்டி அந்த சைடு வருது போல. குட்டி கண்ணூட்டி பால்
பாலை அடக்கி வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்து வரதுங்க. காலையில ஒரு லிட்டர் கம்மி மஞ்சள் இருக்கு. பாலை கறந்தாச்சு. இப்போ பண்ணைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த கேனில் ஊற்றுறாங்க, கவர்மெண்ட் பண்ணையில் ஊற்றுறதுக்கோசரம்.